பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவாதி தேவனை நோக்கி நாம் பாடலாமா? சேர்ந்து பாடுவோம். உம்மை துதிக்கிறே, உம்மை புகழ்கிறே, உம்மில் மகிழ்கிறே, உம்மை உயர்த்துவே, உம்மை புகழ்கிறே, உம்மை புகழ்கிறே, உம்மில் மகிழ்கிறே, உம்மை உயர்த்துவே. ஜோதிகளின் பிதாவே ஸ்தோத்திரமய்யா, ஆதிபிதா தெய்வமே ஸ்தோத்திரமய்யா. பெருமையும் ஒழுங்கின்மையும் மாற்றுகிறவரே, தண்ணீரின் மேலே அசைவாடுகிறவரே, பெருமையும் ஒழுங்கின்மையும் மாற்றுகிறவரே, தண்ணீரின் மேலே அசைவாடுகிறவரே, ஆழத்தின் இருளெல்லாம் நீக்குகிறவரே, ஆழத்தின் இருளெல்லாம் நீக்குகிறவரே, இல்லாததை இருக்கிறதாய் அழைக்கிறவரே, இல்லாததை இருக்கிறதாய் அழைக்கிறவரே. உம்மை துதிக்கிறே, உம்மை புகழ்கிறே, உம்மில் மகிழ்கிறே, உம்மை உயர்த்துவே, உம்மை துதிக்கிறே, உம்மை புகழ்கிறே, உம்மில் மகிழ்கிறே, உம்மை உயர்த்துவே. ஜோதிகளின் பிதாவே ஸ்தோத்திரமய்யா, அதிபிதா தெய்வமே ஸ்தோத்திரமய்யா. கொடி என்னை செடியோடு இணைத்துக் கொள்பவரே, அதிக கனி தரும்படி சுத்தம் செய்பவரே, கொடி என்னை செடியோடு இணைத்துக் கொள்பவரே, அதிக கனி தரும்படி சுத்தம் செய்பவரே, உலகத்தை பலனாலே நிரப்பச் செய்பவரே, உலகத்தை பலனாலே நிரப்பச் செய்பவரே, எச்ச காலம் தீவிரமாய் செய்து முடிப்பவரே, எச்ச காலம் தீவிரமாய் செய்து முடிப்பவரே. உம்மை புகழ்கிறே, உம்மை புகழ்கிறே, உம்மில் மகிழ்கிறே, உம்மை உயர்த்துவே, உம்மை துதிக்கிறே, உம்மை புகழ்கிறே, உம்மில் மகிழ்கிறே, உம்மை உயர்த்துவே. ஜோதிகள் பிதாவே ஸ்தோத்திரமய்யா, ஆதிபிதா தெய்வமே ஸ்தோத்திரமய்யா. பலவீனத்தில் உதவி செய்பவரே, எங்கிருமை உனக்கு போதும் என்று சொன்னவரே, எங்கள் பலவீனத்தில் உதவி செய்பவரே, எங்கிருமை உனக்கு போதும் என்று சொன்னவரே, எச்சபடி வேண்டிக்கொள்ள உதவி செய்பவரே, எச்சபடி வேண்டிக்கொள்ள உதவி செய்பவரே, எனக்காய் பெருமூச்சோடு வேண்டுதல் செய்பவரே, எனக்காய் பெருமூச்சோடு வேண்டுதல் செய்பவரே. உம் உம்
உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மில் மகிழ்கிறோம், உம்மை உயர்த்துவோம். ஜோதிகளின் பிதாவே ஸ்தோத்திரமய்யா, ஆதிபிதா தெய்வமே ஸ்தோத்திரமய்யா. ஒமேகாவே எங்கள் தொடக்கமே, எங்களை நடத்துகிறவரே, உமக்கே ஆராதனை. யாரெல்லாம் இந்த நேரலில இணைந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி பிரஸ்தாவப்படுத்துகிறார்களோ அத்தனை பேர் மேலும் மகிமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, கிருபை இறங்குவதாக, உம்முடைய தொடுதல் உண்டாவதாக, இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம் அவர்கள் இருக்கிற இடங்களில் இறங்குவதாக, வீடுகளில் இறங்குவதாக, அந்தகாரத்தை மாற்றுகிறவர், இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர், பிள்ளைகளுடைய வேதனை மாற்றி கண்ணீரை துடைத்து அற்புதம் செய்யும்படி உம்முடைய பாதத்தில் விழுந்து கெஞ்சி முத்தம் செய்து கொடுக்கிற சகல நன்மைகளையும் பெற்றுக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிர் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமீனவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இந்த இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்த நாட்களில் நமக்கு நன்மை செய்தார்ல, இப்போ விட்டுவாரா? விடமாட்டார். இன்றைக்கும் கூட ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். யாத்திராகமம் 14:13 நாம் வாசிக்கும் போது ஆண்டவராகிய தேவன் சொன்னார், இன்றைக்கு நீங்கள் காணும் எகிப்தியரை இனி காண மாட்டீர்கள். இன்றைக்கு, இதுவரை உங்களை துரத்திக்கிட்டு வந்த, விரட்டிக்கிட்டு வந்த, உங்கள் நிம்மதியை கெடுத்த, உங்கள் சமாதானத்தை கெடுத்த, உங்களை வேதனைப்படுத்தின இந்த காரியத்தில் இன்னைக்கு ஒரு நன்மை உண்டாகுன்னு சொன்னார். அற்புதம் நடக்கினார். இதுவரை கண்ட எகிப்தியனை இன்றைக்கு காணவே மாட்டீர்கள். நாளைக்கு தேடி பார்த்தாலும் அவன் வாழ்கிறானா உயிரோடு இருக்கான் இல்லை, அவன் காரியம் முடிஞ்சிருச்சு. எவ்வளோ அருமையாக ஆண்டவர் வேதத்தில் நமக்கு வாக்கு தத்தம் கொடுக்குறார்ல. சில காரியத்தில் பல பேரை நம்ம சந்திக்கிறோம், பல விளைவுகளை சந்திக்கிறோம். என்ன செய்வாங்க? நாள் குறிப்பாங்க, இத்தனை நாளைக்குள்ளே நீ இதை எனக்கு கொடுத்துடணும், இத்தனை நாளைக்குள்ளே நீ இதை செய்யறனா உன்னை என்ன பண்ணுறேன்னு பார். மிரட்டுவாங்க, பயமுறுத்துவாங்க, கடினமான வார்த்தைகளை, தூஷண வார்த்தைகளை பேசுவாங்க, கெடுவப்பாங்க. கோலியாத் என்ற ஒரு மனுஷன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சவுல் ராஜாக்கும் அப்படி தான் கெடு வச்சான். இத்தனை நாளைக்குள்ளே இங்கே சரண்டர் ஆகாட்டினா, என்னை மேற்கொள்ளாட்டினா நீங்கள் எனக்கு அடிமைகள் அப்படிலாம் சொன்னான். ஆனால் தாவீது அங்கே வரும்போது பரிசுத்த ஆவியில் நிறைந்து அவர் சொல்லுகிறார், இன்றைய தினம் நீ இன்னைய கெடு வைக்கிறது, எப்போவுமே ஒரு ஆள் கெடு வச்சா நீங்கள் பயப்படாதீங்க, அவனுக்குத்தான் கெடு, உங்களுக்கு வந்து அற்புதம். தாவீது அங்கே வந்தவுடனே பரிசுத்த ஆவியில் நிறைந்து சொன்னார், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார், என் கையில் ஒப்புக் கொடுப்பார். 1 Samuel 17:46 சொல்றார், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை வாங்கி இஸ்ரவேலில் ஒரு தேவன் உண்டு என்பதை உலகமே அறியும்படி செய்வேன் என்றார். அப்படியே செய்தார். தாவீதை ஆண்டவர் அந்த கோலியாத்தை அடித்து வீழ்த்தவும், இஸ்ரவேலில் ஒரு தேவன் இருக்கவும் நிரூபிக்கவும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தவர். இன்றைக்கு உங்களை செய்வார். சகை வீட்டில் செஞ்சார்ல, அவன் வேடிக்கை பார்த்துட்டு போகலாம், இயேசு எப்படிப்பட்டவரோ, பல பேருடைய வாயில் விழுந்து வரி வசூலிப்பவன், ஆயக்காரன், நாட்டை கொள்ளையடைச்சவன், சுரண்டவன், இப்படிலாம் ஒவ்வொருத்தரும் அவனை பற்றி பேசினான். அவனுக்குள்ளே ஒரு ஆத்மா இருந்துச்சு பாருங்களே, அவனுக்கு கூட அந்த உணர்வு இருந்துச்சு. இயேசுவை தேடன் போய் காட்டத்தி மரத்தில் உட்கார்ந்துருக்கிறான். இயேசு அந்த இடத்துல வந்தபோது கண்ணீரிட்டு பார்த்து
நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கும் உன் வீட்டில் தங்கன்னு சொன்னார். எவ்வளோ ஆச்சரியம் இல்லை, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது சொல்கிறாரு. இன்றைக்கு தங்கன்னு சொன்னார், அடுத்த வசனம் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்னைக்கு உங்கள் வீட்டில் இன்றைக்கு ஒரு காரியத்தை இந்த நாளில் செய்ய போகிறார். உங்கள் வேலையில், உங்கள் தொழிலில், உங்கள் வருமானத்தில், உங்கள் குடும்ப காரியத்தில், பிள்ளைகளுடைய காரியத்தில் ஒரு காரியத்தை தேவன் செய்து இன்றைக்கு உங்களை மனமகிழ்ச்சியாக்கி ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி ஜபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, யாரெல்லாம் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து, ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து, ஒரு முன்னேற்றம் வராதா, ஆசீர்வாதம் வராதா, குறைவுகள் நிறைவாகாதா என்று ஏக்கத்தோடு ஜெபிக்கிறார்களோ, அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், தடைகள் விலகட்டும், போராட்டங்கள் மாறட்டும், சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும், தேவனுடைய நன்மையின் கரம் ஒரு அற்புதத்தை செய்து இன்றைக்கு நீ உயிரோடு இருக்கிறீர் என்பதை அவர்கள் அனுபவிக்க உதவி செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமீன். ஆண்டவர் இந்த ஜபத்தை கேட்டிருக்கிறார், கட்டாயம் இந்த நாள் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இந்த செய்தியை நீங்களும் பாருங்க, மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். தேவனுடைய கரம் உங்களை ஆசீர்வதித்து நடத்தும். ஆமீன்.